அழகாக மரம் நடுவில் ரோடு போகிறான். சின்ன ஒரு தெரு ஊருக்குள்ள இங்கே வந்து கிராமத்துலலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சாயங்காலம் ஒரு இருட்டுற டைமில் பார்த்துன்னு வச்சுக்கோ, பூச்சி சவுண்டு கேட்கும், அதே ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. கேட்குதா? கேட்குதுல்ல? வள்ளிமலை ரோடு வந்துட்டோம்ல பாருங்க, இங்க வந்து ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட். கிராமத்துல இப்படிதான் பஸ் ஸ்டாண்டு. இப்ப பாருங்க, அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல எதுவுமே இல்ல, காலியாக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளிமலைக்கு தான் வந்திருக்கோம். முருகப்பெருமானின் துணைவியான வள்ளி பிறந்த வளர்ந்த இடமான வள்ளிமலைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வள்ளிமலையை பற்றி நிறைய வீடியோ போட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை வந்து திருவிழா ரொம்ப விமர்சனமாக முருகப்பெருமாளுக்கு அற்புதமான திருவிழாங்க நடைபெற்றிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் முருகர் பெருமாளின் உற்சவர் சிலை வந்து மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற குளத்தில் பார்த்திங்கன்னா தெப்பம் வந்து நடைபெறும். இங்கே வந்து நம்ம அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவிலுக்கு வர வழியில் எவ்வளோ இயற்கையாக இருந்துச்சுன்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ இயற்கையாக இருக்குது வர வழியெல்லாம். ஃபுல்லாக கிராமம்தான், ஒரு மலை தான் நம்ம வர வழியெல்லாம். இங்கே கூட பார்த்திங்கன்னா பனை மரம் தான் லைனாக இருக்குது. நடுவில் ரோடு சூப்பராக இருந்தது. சாயங்காலம் வந்துருக்கும், நைட்டில் தான் அது வந்து தெப்பம் விடுவாங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க கோவில்கிட்ட போய் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் கோவில் இருக்குது. வாங்க போயிட்டு முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணலாம். அந்த சைடு தான் வந்து என்ட்ரன்ஸு, தேர் வந்து அங்கே தான் இருக்கும். நம்ம வந்து இந்த சைடில் வழியாக வந்து இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. இந்த ரோட்டில் போனோன்னா நம்ம குளத்துக்கிட்ட போயிடலாம். எவ்வளோ ஜனம் இருக்காங்க பாருங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல தெப்பம், ஃபுல்லாக இருக்கு ஜனம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேரில் தான் உற்சவர் செலை வச்சு வந்து இந்த குளத்தில் வந்து ஊர் சுற்றி வருவாங்க. ஃபுல்லாகவே ஜனம் இருக்காங்க குளத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல தெப்பத்துக்கு வந்து. அந்த தேர் தேருக்கு வந்து லைட்டெல்லாம் வந்து செட் பண்ணின்னு இருக்காங்க பாருங்க, லைட் செட்டிங் பின்னாடி தெரியுது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து தெப்பம் விடுவாங்க, எல்லாம் வெயிட் பண்ணுகிறாங்க ஜனங்க.
அப்படியே சுத்தி வரும்போது அந்த தேர்ல அவ்வளோ அற்புதமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நேத்தும் பாத்தீங்கன்னா இங்க வந்து தெப்பம் நடந்தது வள்ளி மலையில. நேத்து வந்து காவடி, அதனால பயங்கர கூட்டம் வந்திருக்கும். நாங்க அதனால இன்னைக்கு வந்தோம். நேத்து வந்து 9 ரவுண்டா எல்லாம் பூ எல்லாம் கேட்டு வாங்குறாங்கல்ல, நம்மளுக்கு மாலையே கிடைச்சிச்சு. அழகா ஒரு மாலை மாலை கெச்சிச்சு, சும்மா அருமையான வந்து ஜோடிப்பு, சூப்பரா இருந்தது. உனக்கு பூ கெச்சிச்சு,
எல்லாருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமான முருகப்பெருமாளுடைய தரிசனம். இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளிமலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற இந்த கோவிலோட குளத்தில் பார்த்தீங்கன்னா தெப்பம் நடக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை இங்கே வந்து பயங்கரமாக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காவடி செலுத்துறதுக்காக வந்திருப்பாங்க. நேற்று ஃபஸ்ட்டு தெப்பம் இங்கே நடந்தது. இன்றைக்கி ரெண்டாவது நாளைக்கு மூணாவது தெப்பம். நேற்று பார்த்தீங்கன்னா 9 நாள் இந்த குளத்தை சுற்றி முருகப்பெருமாள் வள்ளி தேவயானையுடன் வலம் வராரு. இன்றைக்கி வந்து 7 வாட்டி இந்த குளத்தை வந்து சுற்றி வராரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 முறை இந்த குளம் சுற்றி வலம் வராங்க. இந்த மாதிரி தெப்பம் தேர் திருவிழா நடக்குது. ரொம்ப அருமையான அற்புதமான தரிசனம். உச்சவர் சிலை, முருகப்பெருமாள் உச்சவர் சிலை வள்ளி தேவயானையுடன் அவ்வளோ அற்புதமான காட்சி. அருமையான ஜோடிப்போடு இங்கே வந்து இந்த திருவிழா நடத்துகிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வள்ளிமலையில் தெப்ப திருவிழாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.